ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா தமிழ் பார்த்தே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நான் என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸஸ் ஆயிடுச்சு முதல்ல பார்க்குறவங்க எல்லாமே ரொம்ப எப்போவுமே நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் வருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா போன லாக்டவுனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ 4 கிலோ ஏறிடுச்சு அதோட இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரும்ப ஒரு 3 கிலோ 4 கிலோ அப்படியே ஏறிடுச்சு நானே இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம ட்ரெஸ் எல்லாம் நிறைய பத்தலை அதனால கண்டிப்பாக நம்ம வெயிட் லெஸ் பண்ணியே ஆகணும் அந்த ஒரு இதுக்குள்ளே நான் உள்ளே போயிட்டேன் தள்ளப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க எதுவுமே நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் அதோட வந்து அழகுக்காண்டின்னு சொல்கிறத விட ஆரோக்கியத்துக்காண்டி அது ரொம்பவே நல்லது நல்ல விஷயம் அது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வெயிட்டு செக் பண்ணிக்கணும் எக்ஸசைஸாக வெயிட் வரும்போது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ வந்து நான் இப்போது வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன் நான் பண்ணுற இந்த வெயிட் லாஸ் இந்த வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லோ கார்ப் தான் பண்ணலான்னு இருக்கேன் லோ கார்ப் வெயிட் லாஸ் லோ கார்ப் டயட் ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித டிஃபிகல்ட்டிஸும் இல்லை அதாவது வித்தியாசமாக நீங்கள் ப்ரோட்டீனாக எடுத்துக்கணும் இல்லை ஒரே பழமாக சாப்பிட்ணும் பல டயட்டு ப்ரோட்டீன் டயட் அந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம அதெல்லாம் எதுவும் எடுத்துக்கல அதெல்லாம் வந்து நிரந்தர முடியாதுங்க எப்போவுமே ஃபாலோ பண்ணலாம் ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் ஒரு 3 டேஸ் ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் அதை வந்து ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடுவோம் அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியமும் இல்லை அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா நான் வந்து டாக்டருக்கா அதெல்லாம் படிக்கலை அதெல்லாம் சொல்லிடுறேன் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு பிளட் டெஸ்ட்டோ எதுவோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கொஞ்சம் அளவு குறைச்சி சாப்பிட போகிறோம் நான் என்னெல்லாம் சாப்பிட போகிறேன்றத நம்ம கூட ஒரு நாள் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு நம்ம இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து அக்டோபர் 17லேருந்து 31 வரைக்கும் கரெக்டாக 15 நாள் வருது உங்களுக்கு வந்து முந்தின நாள் ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் என்ன சாப்பிட்றேன்றதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என் கூட வாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் எந்தவித கஷ்டமே இல்லை நீங்கள் பண்ணுற நீங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் அதுதான் நான் சாப்பிட போகிறேன் எவ்வளோ சாப்பிட போகிறேன் அதில் என்னென்ன கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னெல்லாம் பண்ணுறேன் ஏதாவது ஒயிட் ரைஸுக்கு பதிலாக கொஞ்சம் சிறுதானியம் அதெல்லாம் ஆட் பண்ணலாம் வாக்கிங் போக டைம் இருக்கவங்களும் வாக்கிங் போகணும் கண்டிப்பாக வந்து இந்த உடல் பயிற்சி அப்படின்றது வந்து கண்டிப்பாக செய்யணுங்க அதாவது வந்து ஸ்ட்ரிக்டாக 2 ஹவர் செய்யணும் 1 ஹவர் செய்யணும் 5 ஹவர் செய்யணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு நம்மளோட இந்த 15 டேஸ் வெயிட் லாஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் என்னோட லைவ் ரிசல்ட் நான் உங்களுக்கு எந்த வித ஒளிவுமறையும் இல்லாமல் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் அது வந்து உங்களோட வாக்கிங்காக இருக்கலாம் இல்லை ஸ்கிப்பிங்கோ இல்லை உங்களுக்கு டான்ஸ் வருமா ரூமை பூட்டிக்கிட்டு ஜூமா டான்ஸ் போட்டு ஆடுங்க இல்லை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு ஆடுங்க நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒரு உடற்பயிற்சிக்கு உள்ளாக்கப்படணும் அந்த வேர்வைகள் வந்து வெளியாகணும் அவ்வளோதான் அப்புறம் சில சில இது வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னது நம்ம யூஸ்வலாக வந்து காஃபி டீலாம் கொஞ்சம் திக்காக குடிப்போம் இல்லை நிறையா குவான்டிட்டியில் குடிப்போம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை வேணான்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம் இல்லைன்னா க்ரீன் டீ குடிக்கலாம் இல்லைன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க் நிறையா இருக்குது அது காலையிலையும் சாயங்காலம் குடிக்கலாம் இப்போ நான் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து செய்ய போகிறேன் நான் ஆனால் என்னோடய லைவ் ரிசல்ட்டை நான் ஒரு நாளுமே உங்களுக்கு காட்டுவேன் நீங்கள் வெயிட் வந்து எப்படி 2 டேஸ் ஒன்ஸ் நான் உங்களுக்கு காட்டினா ஓகேவா இல்லைனா டெய்லி காட்டினா ஓகேவான்னு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வெயிட் லாஸ் கூட வர்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வெல்லிங்காக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நான் பண்ணுறத பாருங்கள் ஓகேங்களா அப்புறம் இதுக்கு வந்து நான் வந்து எந்த வித டாக்டருக்கு பிளட் டெஸ்ட் எதுவுமே எடுக்க போகிறதில்லை ஏன்னா வந்து இதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து நார்மலான நம்மளோட லைஃப்பை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு எடுக்க தேவையில்லை நீங்கள் ரொம்ப எக்ஸஸாக வெயிட் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து எதுவும் எடுக்க போகிறதில்லை ஓகேவா வாங்க நம்மளோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிங்க எப்படி போகணும்னு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இன்றைக்கி வந்தது அதோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெயிட் லாஸ்க்காகவே நான் ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் தான் அதோட அன்பாக்சிங் தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ண போகிறேன் இங்கே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே இதுதான் நம்மளோட
தையல் மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மீசோவில் வந்து வாங்கினது. எங்கிட்ட மீசோ ஆப் நான் டவுன்லோட் பண்ணலை, நான் வந்து பண்ணலை. இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஆர்டர் பண்ணாங்க, நான் ஆனால் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 630, வெறும் 630 ரூபா மட்டும்தான். டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், ஓகேங்களா? இப்போ வாங்க போய்க்கலாம். இதுதான் நம்மளோட வெயிட் மிஷின். இதாங்க நான் ஆர்டர் பண்ண வெயிட் மிஷின். எவ்வளவு வெயிட் தாங்கும் அதெல்லாம் போட்டுட்டாங்க. கிளாஸ் தான், 130-150 வரைக்கும் வெயிட் தாங்கும் நினைக்கிறேன். 180 மேக்ஸிமம், 180 கேஜி போட்டிருக்கு. டிஜிட்டலில் உங்களுக்கு அந்த நம்பர் தெரியுது, 00 எனக்கு தெரியுதான் தெரியல. கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, வெளிச்சமாக இருக்கனால அப்படி இருக்குது. ஓகேவா? பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நம்மளோட வெயிட் லாஸ்க்கு நீங்களும் வரீங்க, நம்ம எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இதை ஃபாலோ பண்ணுறோம், ஓகேவா? சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 17லேருந்து 31 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பீரியட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 17 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 16 அப்போது நான் வந்து உங்களுக்கு பிஃபோர் டேவு ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இது ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், ஓகேவா? நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லுங்கள். அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். தீபாவளிக்கு வந்து நம்ம ரொம்ப ஒல்லியாக அழகாக இருக்கணும் இல்லையா, அதுக்காகவும் இந்த வெயிட் லாஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் தீபாவளிக்கு நல்லா நிறையா சாப்பாடெலாம் சாப்பிட்டு வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வெறித்தனமாக சாப்பிடணும் இல்லை, அதுக்காகவும் வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லாவே சாப்பிட்றது பிடிக்கும், சமையல் உணவும் பிடிக்கும், இது ரெண்டுமே பிடிச்ச விஷயம்தான். தீபாவளிக்கெலாம் வெறித்தனமாக சாப்பிடுவாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது, இருக்காதிங்க. அது கண்ட்ரோல் இருக்கும் நம்மளுக்கு. இதுதான் ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரிலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணணும். பார்க்கலாம் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி. இந்த தடவை வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது வீடியோவில் நான் நிறையா பண்ணியிருக்கேன் நான் அவங்க கூட ஷேர் பண்ணதில்லை. பார்க்கலாம், ஓகேங்களா? வாங்க, எவ்வளோ பேர் என் கூட வரப்போகிறீங்கன்றதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.